Hello everyone, welcome to Joy of Learning English. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Going Places written by A.R. Barton. இதோட சம்மரி மட்டும் நம்ம குவிக்காக பார்த்துருவோம். இதோட தீம் அடலசன்ட் ஃபேண்டசைசிங் அண்ட் ஹீரோ வர்ஷிப். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது சோஃபியோட கேரக்டர், அவங்க அப்பாவோட கேரக்டர், சோஃபிக்கும் அவளோட எல்டர் பிரதர் ஜெஃபுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப், அப்புறம் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கதையில் வர்ற முக்கியமான கேரக்டர் சோஃபி. சோஃபி வந்து ஒரு ட்ரீம் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் ட்ரீம் லேண்ட்லேயே எப்போவுமே இருப்பாள். அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஜான்சி, அவள் ரொம்ப ப்ராக்டிக்கலான பொண்ணு. அவளுக்கு அவளோட சிச்சுவேஷன் தெரியும். ரெண்டு பேருமே, சோஃபி ஜான்சி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப லோ இன்கம் ஃபேமிலியிலேருந்து வரவங்க. ரெண்டு பேரும் டீனேஜில் இருக்காங்க, ஸ்கூல் படிச்சுட்ருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் ஒரு பிஸ்கெட் ஃபேக்ட்ரியில் தான் போய் லேபரர்ஸாக சேர போகிறாங்க. இது எல்லாமே ஏற்கனவே முடிவாயிருச்சு. ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து திரும்பி வரும்போது சோஃபி ஜான்சி கிட்ட, நான் ஒரு புட்டீக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். புட்டீக் ஸ்டார்ட் பண்ண பணம் வேணுமே அப்படின்னு ஜான்சி கேட்டோன்னே, அப்போ நம்ம தான் மேனேஜராக சேர்ந்து பணம் சேவ் பண்ண போகிறேன்னு சொல்கிறான். உன்னை யாரும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேனேஜராக சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், நான் மேரி குவாண்ட் மாதிரி, நான் ஒரு நேச்சுரல் அப்படியெல்லாம் கதை சொல்கிறான். ஜான்சி அவகிட்ட நீ சென்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஜான்சி ரொம்ப சென்சிபிளான ஒரு பொண்ணு. சோஃபி தான் யார் அட்வைஸையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாளே. அவள் உடனே அப்படின்னா நான் ஆக்ட்ரஸ் ஆகிடுறேன், சைட் பிஸ்னஸாக ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்புறமா அவள் வீட்டுக்கு வர்றா. அவளோட வீடு பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஹவுஸ். ஸ்டோவ்லேருந்து ஸ்டீம் வந்துட்ருக்கு, டர்ட்டி டிஷ்ஷஸ்லாம் ஒரு பக்கமாக பைல் ஆகிட்டுருக்கு. இதுலேருந்தே அவங்க ஒரு லோ இன்கம் ஃபேமிலின்னு தெரியுது. சோஃபியோட வீட்டில் அப்பா அம்மா, அவளுக்கு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க அப்பா இவ்வளோ டர்ட்டியாக இருக்க அந்த கிச்சனுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அவங்க வீடே அவ்வளோ கிளட்டடாக இருக்குது. அவர் எதை பற்றியும் யோசிக்காமல் டேபிளில் சாப்பிட்டுட்ருக்காரு. அவரை பற்றி சொல்லும் போது ஹெவி ப்ரீதிங் மேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் கொஞ்சம் சைஸில் பெரிய ஆளாக இருக்கணும். அவர் ஷெப்பர்ட்ஸ் பாய் சாப்பிட்டுட்ருக்காரு. அகேன் இட்ஸ் அ வெரி ஹம்பிள் ஃபுட். அவளுக்கு ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க. எல்டர் பிரதரோட பேர் ஜெஃப், GEOFFன்னு கொடுத்துருந்தா கூட இது நீங்கள் ஜெஃப்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். யங்கர் பிரதரோட பேர் டேரக். இந்த யங்கர் பிரதர் டேரக் அவளை பற்றி சொல்லும் போது, ஷி திங்ஸ் மணி க்ரோஸ் ஆன் ட்ரீஸ் டோன்ட் ஷீ டேட் அப்படின்னு சொல்கிறான். இதிலிருந்து நமக்கு சோஃபியோட ஆட்டிடியூட், அவளோட திங்கிங்கும் தெரியுது. இந்த ஃபேமிலி வந்து ஒரு பட்ஜெட்டில் ரன் பண்ணுற ஃபேமிலின்றதும் தெரியுது. அவளோட எல்டர் பிரதர் ஜெஃப், அவன் ஸ்கூலை விட்டு நின்று, அதாவது படிப்பை விட்டு 3 வருஷம் ஆச்சு. இப்போ அவன் அப்ரெண்டிஸ் மெக்கானிக்காக இருக்கான். அவன் வேலை பார்க்குறதுக்காக சிட்டியோட வேறு ஒரு எண்டுக்கு தினம் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அகேன் அவன் படிப்பை விட்டுட்டான்னா அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்னால தான் இருக்கும். அவன் ரொம்ப பேச மாட்டான். அவன் கிட்டேருந்து ஏதாவது விஷயத்தை வாங்கணும்னா ஒரு வார்த்தையாக வாங்கணும். இங்கே சோஃபிக்கு அவளோட பிரதர் ஜெஃப் மேலே இருந்த அஃபெக்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு அவளோட பிரதர் ஜெஃப்னா ரொம்ப பிடிக்கும். அவன் எங்கே வேலை பண்ணுறான், அவன் யார் யாரெல்லாம் மீட் பண்ணுறான், இந்த மாதிரி விஷயம்லாம் அவளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவன் அவகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் மேலே வச்சுருக்க அஃபெக்ஷன் மாதிரியே அவனும் சோஃபி மேலே அஃபெக்ஷன் காட்ட மாட்டானா அப்படின்லாம் அவன் ரொம்ப ஆசைப்படுறான். அவளோட இமேஜினேஷனில் ஜெஃப் ஒரு மோட்டர் பைக் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி, அவன் ஒரு பிளாக் லெதர் ஷைனிங் ட்ரெஸ் போட்டிருக்கான், இவ ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு கழுத்தில் கேப்லாம் கட்டியிருக்கா, அது பறந்துட்டே போகுது, இப்படியெல்லாம் நிறைய இமேஜின் பண்ணி பார்க்குறா. அவகிட்ட ஏதாவது சீக்ரெட் இருந்தது, அதை யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணுன்னா அவள் ஃபர்ஸ்ட் அதை ஷேர் பண்ணுறது அவளோட பிரதர் ஜெஃப் கிட்ட தான். இந்த விஷயம் ஜெஃபுக்கு கூட தெரியாது. அப்படி தான் அவள் அன்னைக்கு அவளோட பிரதர் ஜெஃப்கிட்ட டேனி கேசி பற்றி அவள் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாள். அவள் போய் நான் இன்றைக்கி டேனி கேசியை மீட் பண்ணேன்னு சொல்கிறான். டேனி கேசி ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அயர்லாண்ட், இங்கிலாந்து பக்கத்தில் இருக்கு இல்லையா, அயர்லாண்ட், அங்கேருந்து வர ஒரு ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர், ஒரு ப்ராடிஜி. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா ஃபுட்பால் விளையாடுற ஒரு ஆள். அவன் விளையாடுற டீமோட பேர் யுனைடெட். அவ்வளோ ஃபேமஸான டேனி கேசியை நான் மீட் பண்ணினேன்னு அவள் சொல்கிறாள். ஆனால் அவளோட பிரதர் ஜெஃப் அதை நம்பலை. அதுக்கும் அவள் ஒரு கதை சொல்கிறான். நான் ராய்ஸ் அப்படிங்கிற கடையில் டிஸ்பிளே விண்டோ வச்சுருப்பாங்கள்ல, அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ யாரோ என் பக்கத்தில் வந்து நின்னாங்க. அது யாருன்னு பார்த்தா டேனி கேசி. அப்போது அவங்க அப்பா உள்ளே வர்றாரு. ஜெஃப் அவங்க அப்பா கிட்ட சோஃபி இன்றைக்கி டேனி கேசியை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பா அதெல்லாம் நம்பாமல் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் போயிடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் திஸ் அனதர் ஆஃப் யுவர் வைல்ட் ஸ்டோரிஸ், கதை தானே சொல்கிற அப்படி தான் அவர் நினைக்கிறாரு. அப்படியே பேசி பேசி ஏதாவது ட்ரபிளில் மாட்டிக்க போகிறேன்னு வேற வார்ன் பண்ணிட்டு போகிறாரு. அப்பா போனதுக்கப்புறம் அண்ணனும் தங்கச்சியும் இந்த விஷயத்தை பற்றி திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கிட்ட டேனியை பற்றி சொல்லாதன்னு இவ சொல்கிறா.
அப்பா இதை நம்பவே இல்லை அப்படின்னு ஜெஃப் சொல்கிறான். யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறான். இருந்தாலும் ஜெஃப் ரொம்ப வரிடாக இருக்கான். நீ இப்போ தான் ஸ்கூலில் படிச்சுட்ருக்க, டேனி ரொம்ப பாப்புலர், அவனுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்லாம் ரொம்ப கவலைப்படுறான். ஆனாலும் இவ விடாமல் அதே கதையை திரும்ப சொல்கிறா. ஆர்கேடில் பார்த்தேன், ஆட்டோகிராஃப் கேட்டேன், பேப்பர் பென்னெல்லாம் இல்லை, அதனால நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணும்போது ஆட்டோகிராஃப் தரேன்னு சொல்லியிருக்கான்லாம் சொல்லி எப்படியாவது அவனை நம்ப வைக்கணும்னு ட்ரை பண்ணுறான். அடுத்த சாட்டர்டே அவங்க எல்லாரும் யுனைடெட் கலந்துக்கிற ஃபுட்பால் மேட்சை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க நினச்ச மாதிரி யுனைடெட் வின் பண்ணிடுது. ஃபேமிலியே ஹாப்பியாக இருக்குது. சோஃபிக்கு அவளே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல். அவங்க அப்பா அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பப்புக்கு போகிறாரு. ஜான்சிக்கு ஜெஃப் மூலமாக டேனியை பற்றி தெரிய வருது. அவள் சோஃபிக்கிட்ட வந்து கேட்குறா. அதுக்கு சோஃபி சும்மா வழியில் பார்த்தேன், ஆட்டோகிராஃப் கேட்டேன் அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறா. ஜெஃப்பும் ஜான்சிக்கிட்ட சோஃபி டேனியை மீட் பண்ணா அப்படின்னு சொன்னானே தவிர இந்த செகண்ட் மீட்டிங் பற்றி அவள் ஒரு கதை சொன்னா இல்லையா, டேட் பற்றி, அதை பற்றியெல்லாம் அவனுமே ஜான்சிக்கிட்ட எதுவுமே சொல்லலை. அது தெரிஞ்சோன்னு சோஃபி ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்படின்னா ஜெஃப் சோஃபி சொன்னதை நம்பிட்டான் அப்படின்னு அர்த்தம். இவளும் ஜான்சிக்கிட்ட நீ யார்கிட்டையும் போய் சொல்லாதா, அப்புறம் எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்பாங்க, எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஜான்சியும் நம்ப வச்சிட்றா. அப்புறம் கெனால் கிட்டே போய் எல்லாம் இமேஜின் பண்ணுறா. டேனி வர்ற மாதிரியும், அவன்கிட்ட பேசுகிற மாதிரியும், ஆர்கேட்கிட்ட மீட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய அவள் என்னென்ன கதை சொன்னாலும் அதை எல்லாத்தையும் இமேஜின் பண்ணிகிட்டே வீட்டு பக்கமாக வர்றா. பப்பு வாசலில் அவங்க அப்பாவோட பைசைக்கிள் இருக்குது. இந்த பைசைக்கிள்ன்றது அகெயின் ஒரு சிம்பிள் மாதிரி, அவங்களோட அந்த பாவர்ட்டி, அவங்களோட லோ இன்கம், அவளோட ரியல் லைஃப் வேர்சஸ் அவளோட இமேஜினேஷன், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் நமக்கு காமிக்குது. இருந்தாலும் விடாமல் டேனி கேசியை மீட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிகிட்டே வீட்டுக்கு போகிறா. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா இந்த லெசனோட தீம் என்ன, அடலசன்ட் ஃபேண்டசைசிங் அண்ட் ஹீரோ வர்ஷிப், அதை தான் நம்ம இந்த கேரக்டர் சோஃபி மூலமாக இந்த கதையில் பார்க்குறோம்.